ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு எந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்ட அமைப்பா அல்லது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா என்று உயர்நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளது மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருபது இடங்களில் ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆர் அமைப்பு மனு தாக்கல் செய்துள்ளது இந்த மனு நீதிபதி இளங்கோவன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அமைதியான முறையில் ஊர்வலம் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரியும் ஆர் தரப்பில் கூறப்பட்டது ஆனால் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் எங்கு தொடங்கப்படுகிறது எங்கு நிறைவடைகிறது முக்கிய பிரமுகர்கள் யார் யார் கலந்து கொள்கிறார்கள் ஊர்வலம் செல்லும் பாதையில் பிற மத வழிபாட்டு தலங்கள் உள்ளதா என எந்த விவரமும் அனுமதி கோரிய மனுவில் இடம்பெறவில்லை என்று அரசு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது மேலும் அமைப்பினர் விநியோகிக்கும் துண்டு பிரசுரங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தும் வகையில் பிரிவினை குறித்த சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அமைப்பு என்பது பதிவு செய்யப்பட்ட அமைப்பா எந்த சட்ட விதிகளின்படி பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அல்லது அறக்கட்டளையா என சரமாரியாக அரசு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது தென் மாவட்ட மாவட்டங்களில் தேவர் குரு பூஜை பாதுகாப்புக்காக ஐந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதை சுட்டிக்காட்டிய தமிழ்நாடு அரசு அதே நேரத்தில் ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்திற்கும் அனுமதி வழங்குவதில் காவல்துறைக்கு சிரமம் ஏற்படும் என்று தெளிவுபடுத்தியது ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்தில் அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது என கேள்வி எழுப்பிய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்திற்கு அனுமதி கோரிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் யார் பொறுப்பேற்பது ஊர்வலம் எங்கு தொடங்கும் நிறைவடையும் என்பது போன்ற முழு விவரங்கள் அடங்கிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தார்